லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறதுக்காக வேண்டி வேலையை விட்டேன். கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தோம் அப்படி இருந்துட்டு சக்ஸஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா நான் அங்கே வாங்குற 40,000 ரூபா சம்பளத்துக்கு மட்டும்தான் என்னால் திங்கிங் பண்ண முடியும். ஒன்ஸ் போலீஸ்லேருந்து நான் வெளில வந்ததுக்கப்புறம் இந்த உலகமே என்னோடது, இந்த வானமே என்னோட தான் தெரிஞ்சிச்சு. கோவிட் டயத்தில் வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுடைய ஃபார்முலா வந்து கேட்டிங்க அப்படின்னா தாயாடுகள் அப்படின்ற கான்செப்ட் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆகஸ்ட் மாதம் வந்து கடாய்க்குட்டிகள் வாங்குவோம், அந்த 11 மந்த்ஸ் நாங்கள் வளர்த்து ஜூன் மாதம் வந்து சேல் பண்ணிட்டு ஜூலை வந்து ஃப்ரீயாயிரும். நம்ம ஏன் பெட்டையாடுகள் வளர்க்குறதில்ல அப்படின்னா இறப்பு விகிதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, மெயின்டெனன்ஸ் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் நைட் 2 மணிக்கு குட்டி போடுது அப்படின்னா நம்ம எழுந்து இருந்து அதை வந்து பார்க்கணும். கிடா குட்டிகளை மட்டும் வளர்த்து நம்ம வந்து ஒரு பண்ணையை சக்ஸஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான வேலைப்பழு மிச்சம். பண்ணையோட பெரிய சக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ லேபர். நானும் எங்கள் அப்பாவை மட்டும், எங்கள் அப்பாவோட ஒர்க்கு 100%, என்னோட ஒர்க்கு ஒரு 60%, 160% ஒர்க் வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க கொண்டு போய் ஆடை விட்டோம்னா அதுவே வளர்ந்துடும், மாதம் ஆச்சுன்னா விற்று ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாப்பட்ட ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. இருக்கிறதே ரொம்ப டஃப்பஸ்ட் ஜாப் வந்து ஆட்டுப்பண்ணை, ஆடு வளர்ப்பது. ஆட்டுப்பண்ணன்றது ஒரு மாயை, இது வந்து ஒரு மாஃபியா கும்பல் நிறைய பேக்கப்பில் செயல்பட்டுருக்காங்க. அவங்க அங்கேருந்து வராங்க, வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அவங்க இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோட வேல்யூவே கிட்டத்தட்ட 60 லேக்ஸ் 70 லேக்ஸ். அவங்கள்ட்ட வந்து சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு மந்த்லி டர்ன் ஓவர் இவ்வளவு கிடைக்கும்னு ஒரு பெரிய தொகையை வந்து சொல்லிடுறாங்க. பட் அதெல்லாம் நிதர்சனமான உண்மை கிடையவே கிடையாது. அதோட ஃபேக்ட் நான் சொல்றேன் கேட்டுங்க. இப்போ என்னுடைய ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பரண்மேல் ஆடு வளர்ப்பு கிடையாது, நான் வந்து தரையில் வளர்த்துட்டு இருக்கேன். பரண்மேல் வளர்ப்புன்னு உங்களை கொண்டு போனீங்கனாவே அதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5 லட்சத்துலேருந்து 6 லட்சரூபா உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும். நல்லா கேட்டுங்க, 1 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணாலும் அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் படாத பாடு பண்ணணும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த கான்செப்டுக்கு உள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போகவே இல்லை, அதுலேருந்தே நமக்கு ஒரு 5 லட்சரூபா மிச்சமாயிடுச்சு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹை ரேஞ்சு, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த போயர் தலைச்சேரி அப்படின்னு நிறைய கொஞ்சம் ஒரு பிராண்டு வேல்யூ உள்ள ஒரு ஆடை தான் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நாட்டாடு தான் வளர்க்கணும், நாட்டு மாடு தான் வளர்க்கணும் அப்படின்ற கான்செப்ட் உள்ளாள், நாட்டு கோழி தான் வளர்க்கணும், நாட்டு நாய்கள் தான் வளர்க்கணும் கான்செப்ட் உள்ளாள். ஸோ அதனால நம்ம நாட்டாடுகளில் ஹை ஜீன் உள்ளது எது அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது நமக்கு அதில் கிடைச்சது வந்து தூத்துக்குடி கொடியாடு தான் வந்து நமக்கு, நம்ம பார்த்த வரைக்கும் நம்முடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் கிடைச்சிச்சு. ஸோ அதனால அதை மட்டுமே எடுத்து நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். ஆனால் புதுசா பண்ணையாளர்கள் வராங்க, என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு போயர் இனம் அப்படின்றத வந்து சூஸ் பண்றாங்க. அவங்க வாங்கும் போதே ஒரு ஆடு கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதே பட்ஜெட்ல நம்ம 4 ஆடு நம்ம வந்து கொடியாடு நம்ம வந்து வாங்கிறோம், 4 குட்டிகள் வாங்கிறோம். பெரிய பட்ஜெட் போடும் போதே அங்கேயே ஃபெயில் ஆயிடுறாங்க. நிறைய பண்ணைகள் ஆரம்பிச்ச வேகத்துல வந்து க்ளோஸ் ஆகினதுக்கு காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பு, போயர் இன ஆடு வளர்ப்பு. நான் தப்பா சொல்லல, நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு பின்னாடி ஒரு மாஃபியா கும்பல் வந்து ஒரு புஷ் பண்றாங்க அப்படின்றத வந்து நானே வந்து எனக்கே தெரியும். ஏன்னா என்னெல்லாம் நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க, உங்களுக்கு நாங்கள் போயர் தரோம் வளங்க, நல்லா உங்களுக்கு பிஸ்னஸ் எடுக்கலாம் அப்படின்னாங்க. சரிப்பா போயர் எவ்வளோ ஒரு கிலோ அப்படின்னு கேட்டால் 1 கிலோ ஆடு 1,500 ரூபா அப்படின்றாங்க. அப்போ 10 கிலோ ஒரு குட்டி வாங்கணும் அப்படின்னா 15,000 ரூபா. ஸோ அந்த 15,000 ரூபா சைஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடியாடு 3 கொடியாடு வாங்கிடுவேன் நான். லாபத்தோட ரேஷியோவும் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலை. பண்ணையாளர்கள் நிறைய பேர் ஏமாந்து லாஸ் ஆகிறதுக்கான காரணம் வந்து பெரிய முதலீடு குறைவான வருமானத்தில் போடுறதுனால தான் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியலை.